நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். இந்த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம பாடியில் நடக்கிற எல்லாமே, நம்ம செல்ஸில் இருக்கிற நம்ம செல்ஸாக இருக்கட்டும், டிஷ்யூஸாக இருக்கட்டும், ஆர்கனாக இருக்கட்டும், ஆர்கன் சிஸ்டம், இது எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ். அப்போ இந்த ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா என்ன, அதில் அந்த அந்த ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புக் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 211, இதில் பாருங்கள் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ், த வேஸ் இன் விச் பயோமாலிக்யூல்ஸ், செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஒர்க் டுகெதர் டு அக்கம்ப்ளிஷ் த காம்ப்ளெக்ஸ் கோல் ஆஃப் சஸ்டெய்னிங் லைஃப் ஆர் கால்டு ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அப்போ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ்னால் என்ன, நம்முடைய லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கணும், சஸ்டெய்னிங் லைஃப், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா நம்ம பாடியில் உள்ள செல்ஸாக இருக்கட்டும், டிஷ்யூஸாக இருக்கட்டும், ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்து கரெக்டான லெவலில் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் எ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். அப்படி ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், ஹோமியோஸ்டாசிஸ் பாருங்கம்மா. ஹோமியோஸ்டாசிஸ் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹியூமன் பயாலஜிக்கல் சிஸ்டம் வேர் தி செல்ஃப் ரெகுலேட்டிங் ப்ராசஸ் டென்ஸ் டு மெயின்டைன் தி பேலன்ஸ் ஃபார் தி சர்வைவல். த ரெகுலேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் எ டிஃபைன்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட். மேமல்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் டெஸ்பைட் தி சேஞ்சஸ் இன் தி எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர். Behavioral and physiological responses are the two important regulating mechanism that maintain the stability of homeostasis. The homeostasis கரெக்டாக நடக்கணும், நம்மளுடைய பாடியினுடைய கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி செல்ஃப் ரெகுலேட்டிங், தன்னைத்தானே பார்த்திங்க அப்படின்னா ஒழுங்குபடுத்திக்கணும். எப்படி ஒழுங்குபடுத்திக்கணும், வெளியில் எவ்வளவு தான் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டினுடைய சேஞ்சஸாக இருக்கட்டும், தென் நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்கட்டும், அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்மளுடைய பாடியினுடைய டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே கரெக்டாக வேலை செய்யும். அப்போ பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய பாடியினுடைய இன்டர்னல் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 98.4 degree Fahrenheit அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வச்சுக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோமியோஸ்டாசிஸ்க்கு என்ன டூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா பிஹேவியரல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல். பிஹேவியரல் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நடத்தை, ஃபிசியலாஜிக்கல் அப்படின்னா நம்மளுடைய பாடியினுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் பார்த்திங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸும் கரெக்டாக இருக்கட்டு, நம்மளுடைய பிஹேவியரும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய பாடியினுடைய ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். Second one, in simple terms, it could be referred as a balance in a system to maintain a stable internal environment for the survival of the animal. If the homeostasis regulates successfully, life continues, or if unsuccessful, death or disaster occurs. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்முடைய அனிமல்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கிற இன்டர்னல் என்விரான்மெண்ட் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அனிமல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சர்வை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். சப்போஸ் அன்சக்ஸஸ்ஃபுல், அதில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுன்னா ஒன்று செத்து போயிடுவோம், இல்லாட்டினா ஏதாவது டிசீசஸ் நம்மளுக்கு வந்துடும். All the process of integration and coordination of function are mediated by nervous and hormonal system. The liver, kidney and brain, that is hypothalamus, autonomic nervous system and the endocrine system help to maintain homeostasis. எல்லா ப்ராசஸும் நம்ம பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸும் மெயினாக எதன் வழியாக நடக்கும் அப்படின்னா நர்வஸ் அண்ட் ஹார்மோன் சிஸ்டம். நர்வஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எல்லா மெசேஜஸையும் பிரெயினுக்கு கொண்டு போகிறது, அதே மாதிரி பிரெயின் கொடுக்கக்கூடிய ஆர்டரை ஒவ்வொரு எந்த பாடியினுடைய எந்த பார்ட்ஸுக்கு தேவையோ அந்த பார்ட்ஸுக்கு கொண்டு போகிறது, அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் நடக்கக்கூடிய நம்மளுடைய பாடியில் செக்ரீஷன் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் அப்படின்றது கரெக்டான லெவலில் செக்ரீஷன் ஆச்சு அப்படின்னா நம்முடைய லைஃப் நார்மலாக போய்கிட்டு இருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது எல்லாமே கரெக்டாக வேலை செய்யறதுக்கு எந்தெந்த ஆர்கன் தேவை, லிவர் தேவை, கிட்னி தேவை, பிரைன் தேவை, நம்மளுடைய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் தேவை அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் தேவை, இது எல்லாமே கரெக்டான லெவலில் ஒர்க் பண்ணிச்சு அப்படின்னா நம்முடைய பாடி கரெக்டாக ஹோமியோஸ்டாசிஸில் இருக்குன்னு அர்த்தம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் பாடி ஃப்ளூயிட் கான்சன்ட்ரேஷன்ஸ் பாடி டெம்பரேச்சர் ஆர் டன் பை வேரியஸ் பயோஃபிசிக்கல் அண்ட் பயோகெமிக்கல் மெத்தட்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர், ஐதர் தே மெயின்டெயின் தேர் பாடி டெம்பரேச்சர் அஸ் கான்ஸ்டன்ட். வென் த பாடி டெம்பரேச்சர் ரைசஸ், ஸ்வெட் இஸ் ப்ரொடியூஸ்டு டு பிரிங் தி டெம்பரேச்சர் டவுன்.
when the body temperature lowers, heat is produced by the muscular work by shivering. This is an example for homeostasis. Now நம்மளுடைய பாடியினுடைய கரெக்ட் நம்மளுடைய பாடி கரெக்டான லெவலில் இருக்கணும் அப்படின்னா பாடிக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிடு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஃபிசிக்கல் லெவல்லையும் சரி கெமிக்கல் லெவல்லையும் சரி பாடிக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் பிளட்டு அது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கணும். பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்போம். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னால் என்னது நம்மளுக்கு டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் 98.4 டிகிரி அப்படின்னா 98.4 டிகிரி தான் கரெக்டான லெவலில் இருக்கணும். அதிகமாச்சினாலும் பிரச்சனை வரும் கம்மியாச்சினாலும் பிரச்சனை வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிடுச்சு நம்மளுடைய பாடியில் பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வியர்வை மூலியமாக ஸ்வெட்டு மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா அது வெளியேறிடும். சப்போஸ் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்ம அப்படியே நடுங்குவோம். அப்படி நடுங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஹீட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாடி ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய பாடியை கரெக்டான லெவலில் வச்சுக்கணும். நம்மளுடைய பாடியினுடைய ஹீட் லெவலை கரெக்டான லெவலில் வச்சுக்கிறோம். த கண்ட்ரோல் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் இன் விச் இன்சுலின் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் வென் எவர் த பிளட் குளுக்கோஸ் லெவல் ரைசஸ் அண்ட் தி குளுக்கோகான் ஹார்மோன் இஸ் செக்ரீட்டட் வென் எவர் தி பிளட் குளுக்கோஸ் லெவல் ரெடியூசஸ் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலை சொல்லலாம். இப்போ நம்ம பாடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகமான கார்போஹைட்ரேட்டோ இல்லைன்னா பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பான்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இன்சுலினை செக்ரீட் பண்ணி அந்த பிளட்னுடைய குளுக்கோஸ் லெவலை அதிகமாக வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம பிளட்டில் பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் லெவல் கம்மியாகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பீட்டா செல்ஸ் அந்த பான்க்ரியாஸில் இருக்கிற பீட்டா செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோகானை செக்ரீட் பண்ணி நம்மளுடைய பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கரெக்டான லெவலில் வச்சுக்கிறோம். பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா இன்சுலின் செக்ரீட் பண்ணும் கம்மியாச்சு அப்படின்னா குளுக்கோகான் செக்ரீட் பண்ணிச்சு அப்படின்னா பிளட்னுடைய குளுக்கோஸ் லெவல் கரெக்டான லெவலில் வச்சுக்கிறோம்.